புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியான திரு உ சகாயம் அவர்களை நான் வரவேற்கிறேன். சகாயம் அவர்களை எப்படி அறிமுகப்படுத்துவது, எப்படி பாராட்டுவது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம இங்கே குழிமிருக்கிற நம்ம யாரும் அதெல்லாம் அது உள்ளுக்குள்ளே போகவே வேண்டாம். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிக நேர்மையான ஒரு அதிகாரி அப்படின்னு நம்ம யாரையாவது சொல்லணும்னா நமக்கு ஒரு பேர் மட்டும்தான் வரும் நமக்கு. அதனால் மற்ற அதிகாரிகளெல்லாம் வந்து அப்படி ஒரு நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் இல்லைன்னா நான் சொல்லலை. நம்ம மனதுக்கு படுது இல்லையா, ஒரு ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒருவர் டக்குன்னு நமக்கு அந்த பேர், இதற்காக அவர் நிற்கிறார் அப்படின்னு பார்த்தா அது திரு சகாயம் அவர்கள் மட்டும்தான். அவர் வந்து இந்த குறிப்பிட்ட விழாவுக்கு வந்து இந்த புத்தகத்தை வெளியிடப் போகிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகவும் பெருமையான, எங்களை மிகவும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிற ஒரு செயல். அதற்காக அவரை நான் வணங்குகிறேன். அவர் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. திரு சந்துரு அவர்கள் நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர், தமிழகத்தில் மிக முக்கியமான பல வழக்குகளில் மிக முக்கியமான தீர்ப்புகளை அளித்தவர். அவர் தன்னுடைய எந்த அதற்கு முன்னாடி வழக்கறிஞராக இருந்து மிக மிக முக்கியமான ஒரு பணியை ஆற்றியிருக்கிறார். அவரெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு சற்று தொலைவில் இருந்து அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து அதனால் ரொம்ப உந்தப்பட்டிருக்கிறவன். இவர் சகாயம் போன்றவர்கள், சந்துரு போன்றவர்கள் அவரவர்கள் எடுத்துக்கொண்ட துறையில் அவர்கள் அந்த அரசு சட்டகத்துக்குள்ள நீதித்துறை சட்டகத்துக்குள்ள அவர்கள் செய்வது நம்மை போன்ற இந்த இதற்கு வெளியில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு இடத்துல நம்ம இருக்கணும், எம்மாதிரியான ஒரு செயல்பாட்டை நாம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இவர்கள்லாம் வந்து ரோல் மாடல். இன்றைக்கு நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ரோல் மாடல் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ரெண்டு முக்கியமான ரோல் மாடல் ஆட்சித்துறையிலையும் நீதித்துறையிலையும் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அருகருகில் மேடையில் அமர்ந்து ஒருவர் புத்தகத்தை வெளியிட்டு இன்னொருவர் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சிக்கு உரியது. இது இது வந்து தங்கர் பச்சான் ஆரம்பத்திலிருந்தே இந்த புத்தகம் வெளிவரும் பொழுது இப்படி தான் இருக்கணும், அதற்கு எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல என்று இருந்து பொறுத்து வந்த சமயத்தில் இந்த தேர்தல் வந்துருச்சு. இந்த தேர்தலுக்காக சில அடிஷ்னல் கெடுபடி, அவ்வளோ ஈஸியாக ஒரு இடம், அதுக்கான பெர்மிஷன் வாங்கிறது, இதெல்லாம் இருந்தாலும் சகாயம் அவர்கள் புத்தகத்தை வெளியிடணும், சந்துரு அவர்கள் புத்தகத்தை வாங்கிக்கணுங்கிறது வந்து அவர்கள் ரெண்டு பேர்ட்டையும் பேசுவதற்கு முன்னாடியே தங்கர் பச்சான் சொல்லிட்டார், எப்படியாவது இதை நான் செய்துடுறேன்னு. அதை செய்துட்டார். ரொம்ப இது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. இந்த புத்தகம் உருவாவதற்கான காரணகர்த்தா அப்படின்னு பார்க்கும்பொழுது தங்கர் பச்சானை போல மிக முக்கியமாக சொல்ல வேண்டியவர் திரு அசோகன். எனக்கு வந்து அசோகன் தி இந்து பத்திரிகையுடைய முதன்மை ஆசிரியர், அவர் இந்த பத்திரிகையை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறதுல அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி தமிழ் பத்திரிகை துறையில் மிக மிக முக்கியமானது. இவரையும் சகாயம் சந்துரு போல் அல்லாமல் இவர் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமானவர், ஏன்னா அதே துறை, நாங்கள் பத்திரிகை துறை இருந்து நான் அவரோட பேசுவதுங்கிறது வந்து மிக குறைவு. இந்த பத்திரிகையில் சில கட்டுரைகள் நான் எழுதியிருக்கிறேன், நான் அவரோட பேசி ரொம்ப நாள் ஆகுது. இந்த அக்கேஷனில் அவரை நேரிலையும் பார்த்து அவரோட அளவலாவது வந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த புத்தகத்தை நான் இந்த புத்தகம்ங்கிறது கட்டுரை தொகுப்புகளுடைய ஒரு முழுமையாக வருகிறது. இது கட்டுரைகளாக வரும்பொழுதே இதை பலர் படித்திருக்கிறார்கள். அவருக்கு தங்கர் பச்சான் சொல்வார், இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அப்படி வரும், ஒரு கட்டுரை வந்த உடனேயே அடுத்த சில வினாடிகள்லேருந்தே என்னை பல பேர் தொடர்பு கொண்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்வார். நான் அதை தொடர்ந்து பத்திரிகையிலேயே படிச்சுக்கிட்டு வந்தவண்ணா இதை திறனாய்வு செய்வதற்காக முனைவர் பழனி பெரியசாமியும் முனைவர் ப வெங்கடாசலம் வந்திருக்கிறார்கள். இதில் இவர்கள் இருவரையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது. இப்போ தான் நான் வந்து வெங்கடாசலம் அவர்களோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். வேளாண்மை துறையில் அவர் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், சில விஷயங்கள் பேசினோம். அதற்கான நேரம் எங்களுக்கு ரொம்ப குறுக்கமாக இருந்தது. அவர் அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையும் இந்த புத்தகத்தையும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் விரித்து பேசுவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்.
இறுதியாக இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? இன்னும் நிறைய பேர் வரணும். ஒரு சனிக்கிழமை காலை நேரத்தில் தங்களுடைய வேலைகளை விட்டுட்டு வரணுமா அப்படின்னா விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்வேன் நான். ஏன்னா இந்த மேடையில் பேசப்போகிறவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அது நம்முடைய வாழ்க்கையை எந்த விதத்தில் பாதிக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதுல ஒரே ஒரு சென்டென்ஸில் முடிச்சிடுறேன்னா, இந்த மாதிரியான ஒரு புத்தகமோ அல்லது இந்த கட்டுரை தொடரோ ஏன் தி இந்துங்கிற ஒரு பத்திரிகையில் வெளியாகணும், தங்கர் பச்சான் இதை எதற்காக எழுதணும், அப்படி அவர் எழுதி இன்றைக்கு புத்தகமாக வந்திருக்கிறதை நாம் ஏன் பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து நம்முடைய அரசியல் சமூக வெளியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு செயல்பாடுகளில் இறங்கி அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக்கிட்டு இருக்காங்க. அவற்றில் பல போதாமைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு சிவில் சமூகம் என்பது ஒரு இடத்துல உருவாகி மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சாதாரண மக்களுக்கு வந்து பல்வேறு வருத்தங்கள் இருக்குது, அவர்கள் குமுறல்கள் இருக்குது, அதை அவங்க வெளியில் பேசுறதுக்கான ஒரு வெளி அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக இன்றைக்கு கிடைக்கல. உண்மையில் சொல்ல போனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்றைக்கு வெளியே பறந்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இணையம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்கு. நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு பெரிய கோபம் வருது அப்படின்னா அதை பற்றி நமக்கு ரெண்டு வார்த்தை எழுதுறதுக்காக ஒரு ஃபேஸ்புக்னு ஒரு இது இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் மூலமாக நம்முடைய நண்பர்கள்ட்டையாவது அதை பற்றி பேச முடியும். ஆனால் அந்த தளம் மட்டும் போதாது நமக்கு. அதிலிருந்து ஒரு அடுத்த தளத்துக்கு போகிறதுக்கு நம்ம பெரிய ஊடகங்களான அச்சு ஊடகமும் எலக்ட்ரானிக் ஊடகமான தொலைக்காட்சியும் நமக்கு வந்து ஒரு இடத்த கொடுக்கும். அந்த இடத்துல சாதாரண மக்கள் எல்லாருமே அங்கே போய் எதையும் பேசிட முடியாது. ஏன்னா எப்படி இங்கே உட்காந்துருக்கிற உங்களை ஒருத்தர் வந்து கொஞ்சம் தொலைக்காட்சியில் வந்து ஒரு மணி நேரம் பேசுன்னு யாரும் சொல்ல போகிறது. அப்போ இந்த மக்கள்கிட்டேருந்தே வந்து உருவான ஒருவர் இந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி என்னுடைய இஷ்யூ இது, இப்படியெல்லாம் என்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு, இது வந்து எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கேன், அப்போ நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால்தான் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறது யார்? அவர்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் இன்றைக்கு தங்கர் பச்சான் அவர்களை பார்க்குறேன். அவர் இன்றைக்கு வந்து ஒரு சினிமா துறையில் அல்லது எழுத்து துறையில் ஈடுபட்ட ஒருவராக இந்த புத்தகத்தை எழுதினார்னு பார்க்கிறத விட நான் பார்க்கறது வந்து அவர் சாதாரண மக்களின் வெகுமக்களின் ஒரு பிரதிநிதியாக அதே மாதிரியான சாதாரண மக்களுடைய சுக துக்கங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவராக தன்னுடைய எழுத்து அவர் முன்வைத்திருக்கார். இதை திருநாய்வு செய்ய போகிறவர்கள் இருக்கிறார்கள், இதில் இதை குறித்தோ இதை சார்ந்தும் இதற்கு வெளியிலும் பலவற்றை பேசுவதற்கு இருக்கிறார்கள். என்னுடைய ஒரே வேலை எல்லாரையும் வரவேற்கிறது தான். அதுக்கு பிறகு நான் இங்கே உட்கார்ந்து போய் எல்லாரும் பேசுவதையும் கேட்க போகிறேன் உங்களோடு சேர்ந்து. உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கிழக்கு பதிப்பகம் சார்பாகவும் தங்கர் பச்சான் அவர்களின் சார்பாகவும் வரவேற்கிறேன். நன்றி.